சில நிகழ்வுகளை வந்து இப்ப வந்து அதிமுக அரசு திமுகக்கு எதிராக பயன்படுத்துது. வேற அரசியல் செய்வதற்கான காரணங்கள் எதுவும் இல்ல. ஏன்னா மக்கள் வந்து இந்த திட்டத்தை பெரிய அளவுல பாராட்டிட்டு வராங்க. 21 பொருட்கள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து அதிமுக ஒரு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் ஒரு 4-5 மாதங்கள்ல அவங்களுக்கு மேல பெரிய நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அதிருப்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பயிர்க்கடன் தள்ளுபடியிலிருந்து விவசாயிகளுக்கான வெள்ள நிவாரண நிதி தருவதிலிருந்து விவசாயிகளின் நகைக்கடனை ஒட்டுமொத்தமாக தள்ள முடியாதுன்னு சொன்னது, நகைக்கடன் தள்ளுபடியில் ஏராளமான குளறுபடிகள், பெரும்பகுதி 35 லட்சம் பேரை விலக்கி வச்சது, அதில் ஏஏஒய் கார்டு இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் விலக்கி வச்சது, இது பென்ஷனர்ஸ் அத்தனை பேரையும் விலக்கி வச்சது, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் மக்களிடம் இந்த அரசின் மீது அதிருப்தியை அதிகரித்து கொண்டே வருகிறது. நான் இந்த அரசுக்கு சாதகமாக தான் பேசுகிறேன். இந்த அதிருப்தியை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அது முற்றி இருக்குது. இந்த ரேஷன் பொங்கல் பரிசு கொடுத்ததுல நீங்க எப்படி வந்தீங்கன்னு புரியல. அது அது இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எந்த அடிப்படையில் இந்த பொங்கல் பரிசு அடிப்படையில இருந்து வந்திருக்கீங்களா? பொங்கல் பரிசு விஷயத்தில் அது வெடிக்குது. அந்த அதிருப்தி வந்து வெடிச்சிருக்கு. நம்ம வீடியோக்களில் பார்த்தோம், டிவி வீடியோக்களில் பார்த்தோம், ஏராளமான அதற்கான ஒரு ஆய்வுக்கூட்டத்தை, ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் வந்து நடத்தியிருக்காரு. அதை வந்து வரவேற்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு கூட வந்து பதில் அளிக்கணுங்கிற இடத்துல இருந்து அந்த பொறுப்போடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. நல்ல விஷயமா தான் பாக்குறோம். பட் அதை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? பின்னணி என்ன? அதுதான பிரச்சனை. ஏற்கனவே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, முதல்வர் வரவேற்க, அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அதிகாரிகளும் அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏஸ் எம்பிஎஸ் அமைச்சர்கள் எல்லாம் இது சரியாக விநியோகிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேணும் சொன்னார். முதல் கட்டமாக அவங்க கண்காணித்த பிறகும் இந்த பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்குது. முதல்ல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த இந்த விஷயத்தை எப்படி மக்கள் பார்த்தாங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஏதோ ஒரு தொகை கிடைக்கும் கூடவே நினச்சாங்க. அந்த தொகை கிடைக்கல என்ன உடனே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி. ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிராமங்களில் பொங்கல் விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவாங்க. நகர்ப்புறங்கள் அவ்வளோ தெரியாது. ஸோ இப்போ வந்து இந்த தரம் அப்புறம் இந்த மாதிரி அளவு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. காசு கொடுத்துருந்தா அப்படிங்கிற ஒரு காசு கொடுத்ததா கொஞ்சம் அதை மென்மையாக பார்த்துருப்பாங்க, வராது இருக்காது. அதை இப்போ அந்த அதுவும் அந்த அதிருப்தியும் சேர்ந்து கூடுதலான அதிருப்தியாக வெளிப்பட்டுருக்கு. பெரிய அளவுக்கு வெளிப்பட்டு போயிடுவாங்க. நீங்க இதையும் கொடுக்காம அதுவும் மோசம் பார்த்தா என்ன செய்வாங்க? செய்தியாளர் சந்திப்பில் 500 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த கணக்கு அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் அதை வந்து வெளிப்படுத்தும். இங்க கொரோனா காலத்துல நிதி சுமையிலும் இவ்வளவு பொருட்களை வந்து கொடுத்திருக்காங்க. கடந்த காலத்தை விட 6 பொருட்கள் கொடுத்தாங்க. இப்ப வந்து 21 பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல பெரிய அளவுல கொடுத்திருக்காங்க. அங்க 50 கிராம் கொடுத்த இடத்துல 100 கிராம் உட்பட கொடுத்திருக்காங்க அப்படின்றீங்க. ஆனா 2500 ரூபா கொடுத்தாங்களா அவங்க? அதுதானே மக்கள் பாக்குறாங்க. அதை பிரிச்சு கொடுத்திருக்கலாம். இவங்க 4000 கொடுத்ததை பிரிச்சு இப்போ 1000 கொடுத்திருக்கலாம். 3000 கொடுத்து இப்போ 1000 கொடுத்து மக்களை மென்மைப்படுத்தியிருக்கலாம். அதை செய்ய தவறிட்டாங்க. அதனால குளறுபடிகள் அதிகமாகவே தெரியுது. இப்ப எல்லா விஷயத்திலும் குளறு. நகைக்கடன் எடுத்துக்கோங்க, பாலாஜி குறிப்பிட்டாரு, போற போக்குல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்தாரு. 1000 ரூபா கொடுத்திருந்தா பொருள் தரமற்றதா இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கல. கவலைப்பட்டிருப்பாங்க. ஒரு அதிருப்தி தான் வந்திருக்கும், ரெண்டு அதிருப்தி சேர்ந்து வந்துருச்சு. அதுதான் அது திமுகவினுடைய அந்த யுக்தியில கோளாறு. இல்லையா, அப்படி எதிர்கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல பணம் கொடுத்திருக்கணுங்கிற குற்றச்சாட்டு அவங்க வைக்கவே இல்லையா? வச்சிருக்காங்க. அவங்க பெரிய அளவுல சொல்லிருக்கிறது தரமற்ற பொருட்கள். இப்ப அதுக்கு வந்துட்டாங்க. இப்ப அதுக்கு பிரசிபிகேட் ஆயிட்டாங்க. முதல்ல அதை சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கொடுக்கலங்கிறத பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா பிரச்சனையும் ஆக்குவாங்க. அவங்க எதிர்கட்சியுடைய கடமை அதுதானே. இவங்க இருக்கும்போது அது அதுக்கு முகாந்திரம் இருக்காங்க. இவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது தடுக்கி விழுந்து எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க.
வெள்ளை அறிக்கை ஏன்டா கேட்டுட்டே இருக்கிறாங்க, கருப்பு அறிக்கை ஏதோ ஒன்று இருக்கு, அதை கேட்கக்கூடாது யாரும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க டேனது வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறாங்க. எந்த முகாந்திரம் இல்லாம மாறி மாறி வெள்ளை அறிக்கை கேட்கறதே இருப்பாங்க. அந்த ஊழலுக்கான எனக்கு தெரியாது. ஆனா வந்து என்ன இருக்குன்னா, சுமன் ஸ்ரீராமன் நண்பர் சொன்னது மாதிரி அதிகாரிகள் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? ஏற்கனவே சொல்லிய சார் நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க, எடுக்கல, இத்தனை நாள் எடுத்திருக்கணும், இன்னைக்குதான் கூட்டம் கூடி இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குல்லங்க, ஆய்வு கூட்டத்து வரை காத்துட்டு இருக்கணுமா? அப்பப்ப எடுத்துருக்கலாம், விசாரிக்க வேணாமா? நடந்திருக்கா சம்பவம், நடந்திருக்கா அப்படின்னு அலுவலர்களை கூப்பிட்டு அமைச்சரை கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகும் அதுக்கு? சரி, இப்பயே எடுப்பாங்களான்னு பாப்போம். உதாரணமா நான் சொல்றேன், ஏற்கனவே பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக பலமான குற்றச்சாட்டுகள் வச்சுச்சு. சரி, ஆனா இப்ப வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. பேரெல்லாம் குறிப்பிட நான் விரும்பல, ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நல்ல பதவிகளை கொடுத்துருக்காங்க, முக்கியமான பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகாரிகள் இந்த மெஷின் இருக்கு, மெஷினரி இருக்கு பாருங்க, பியூரோக்ராட்டிக் மெஷினரி, அதை எல்லா அரசுகளும் அப்படியே பாதுகாக்க விரும்புகிறாங்க. நான் திமுக மட்டும் சொல்லு, ஏன்னா அதன் மூலமாக தான் கலெக்ஷன் வரும், அதன் மூலமாக தான் இயங்குறாங்க, அந்த தங்களுடைய இயக்கத்தையெல்லாம் அதன் மூலமாக அவங்கள நம்பி தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறாங்க எல்லா அரசுகளுக்கும். அதனால தான் அதிகாரிகள் மீது அரசுகள் மாறும், அரசு எந்திரம் மாறாது. அதே எந்திரம் அந்த சீல் பிடித்த மிக கேவலமான ஊழல் மலிந்த அந்த நிர்வாகம் அப்படியே தொடரும். சரி, நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.